இன்னைக்கு நீங்க இருக்கிற இந்த வீடு யாரு கட்டினது தெரியுமா? யாரா தெரிய சொல்ற? மண்குடிச்சில வாடறானே தொழிலாளி அவன் கட்டினது. பணம் வாங்காமையா கட்டினா? சாயந்தரம் ஆனவனே சல்லி எண்ணிக்கிட்டு தான்டா போயிருக்கான். ஒவ்வொரு பயிலும் பாலிடிக்ஸ் பேசுறான். பாலிடிக்ஸ் பரதேசி பசங்க பாலிடிக்ஸ் போடா. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தம் அடாது. ஆமா வரப்போற தேர்தல்ல அனாவசியமா அரசியல் பேசாதே. டீ சாப்பிடுற இடத்துல கட்சி தெரியாத புயல்கள் எல்லாம் கட்சியை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாய. அண்ணா 38 நயா பைசா என் கணக்குல வச்சுக்கண்ண. நாளைக்கு கொடுக்குறிய? நாளைக்கு இந்த கடப்பக்குமே வர மாட்டியாடா? நாளைக்கு தாரண்ணே. நாளைக்கு துட்ட கொடுத்துட்டு துண்ட வாங்கி போப்போ. நாளைக்கு கொடுக்குறேன். போடண்ணே. கொஞ்சம் டிக்காசன் வேணுங்களா? டிக்காசன் போட. முதல்ல டிக்காசன் கேக்குறது, அப்புறம் பாலை கேக்குறது. இவன் கொடுக்கறது ஒரு கப்புக்கு காசு, ரெண்டு கப்பு ஆக்குவானுங்க. கொஞ்சம் பயலு. இப்பதான் டீ சாப்பிட்டு போல, அதுக்குள்ள ஒரு டீயா? உங்ககிட்ட எத்தனை டீ வேணாலும் சாப்பிடலாம், பரவாயில்லண்ணே. என்னண்ணே டீ சாப்பிடுற? சாப்பிடண்ணே. போகல. உன்ன மாதிரி எத்தனை இடவிட்ட பயல நான் பார்த்திருக்கிறேன். கண்ணடிக்கிற வேலை. பெண்ணுகளை வந்து ஆதரிக்கலாம். நீங்க வேலை கொடுத்தா முறைச்சு பாக்குறது. எண்ணெயில போட்ட சுருள் பகடாம ஆயிடுச்சு. உதாரணம் எல்லாம் வியாபாரத்தை ஒட்டிதான் இருக்கணுமா? அவன் தொழில ஒட்டிதான் அவன் புத்தி இருக்கும். மசால் வடையில ஒரே வகை தான் இருக்கு. மனுஷன்ல பல வகை இருக்கிறாங்க. நீ இந்த ஆடு மாடுகளுக்கு பச்சை இலைய வச்சு வைத்தியம் பண்ற புண்ணியம். மனுஷனுக்கு மட்டும் உபகாரம் செய்யாத, அவ்வளவுதான் ஆபத்துல வந்து முடியும். சோறு போட்டா போதும், பணம் வேணாம். பணம் தாண்டா இவ்வளவு இம்ப்ரூவுக்கு காரணம் எனக்கு. பணமும் வேண்டாங்கிற, இங்க எங்கேயும் சாப்பாடு ஹோட்டலும் இல்ல. ஐயோ ஹோட்டல் சோறு எனக்கு வேணாண்டா. எப்பா நான் போறேன், அதுல கல்லு பொறுக்க என்னால முடியாதப்பா. ஒரு இடத்துல கும்பிடுவான், ஒரு இடத்துல உதச்சு தள்ளுவான். இந்த பயலுக்கு திருவண்ணாமலை தீபம் எரிஞ்சா ரோகரான கண்ணத்துல போட்டுக்குவான். வீடு எரிஞ்சா மட்டும் ஐயோ அப்ப என்ன வாயில வயிற்றுல ஏண்ட அடிச்சுக்கிற, அதுவும் அக்னி பகவான் தானே. புரியுது. முக்கியமா வேண்டியது கஞ்சி பஞ்சு ரெண்டுமே இல்லன்றீங்களாப்பா? காசி என்ன பிரிச்சு? காசி அது இன்னைக்கு போவோம், நாளைக்கு வரும். மனுஷனுக்கு குழந்தாங்க பிரிச்சு குணம் பெருசுன்றவன் ஏன்டா பணத்துக்கு பிச்சை எடுக்கிற? நம்ம நாட்டுல எண்ணி பார்த்தா 400 பணக்காரன் கூட தேர மாட்டான். இவனுங்க நடனா சதா அவனுங்களையே திட்டிக்கிட்டு இருக்கானுங்க. பொறாம பிடிச்ச பயலுக்கு ஒவ்வொருத்தன் ஒரு நாட்டை பணக்கார நாட ஆக்கணும்னு படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கிறான். இங்க என்னடா இருக்கிற பணக்காரனையும் பிச்சைக்காரன் ஆக்குறதுக்கு திட்டம் தீட்டுறானுங்களா? நாலஞ்சு இடத்துல சொட்டை இருக்கு. சொட்டையா? அது அதிர்ஷ்ட சொட்டடா. அதிர்ஷ்டம் வந்தா எல்லாம் சேருன்னு சொல்லுவாங்க. இங்க உதிருது. இதுக்கு ஒரு ஸ்பெஷல் தைலம் இருக்கு என்கிட்ட. தைலமா? அருமையான தைலம். ஒருத்தர் வந்தாரு, 5-6 சொட்டை இருந்துச்சு. நம்ம தைலத்தை போட்டாரு, எல்லாம் போயிடுச்சு. அப்படியா? போய் ஒரே சொட்டையில வந்து பிடிச்சது. ஏண்டா இந்தியாவுக்கு வந்து இப்ப ஃபீல் பண்றேன். கொஞ்சம் கூட மரியாதை தெரியாம நடக்கிற நீ. எனக்கு அப்பா மரியாதை தெரியல. அப்ப எனக்கு மரியாதை தெரியல இல்ல? சொல்லோ, எனக்கு மரியாதை தெரியல. பங்களாக்கு உன் கல்யாண விஷயமா ஏற்பாடு செய்திருக்கிறேன். ஐ டோன்ட் லைக். எனக்கு கல்யாணம் கல்யாணம் எதை பத்தி நீ பேசக்கூடாது, சொல்லி வச்சுட்டேன். எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஃபேர் கேர்ள் இந்தியாவிலே கிடையாது, எனக்கு நல்லா தெரியும்.
பக்கத்துல யாருந்தா அவங்க தொடையில இப்படி இருக்கா.